Hello friends, welcome to TNPSC Master. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழ் क्वेश्चंस அதாவது பிரித்து எழுதுக அப்படிங்கறதோட உதாரணங்கள தான் பார்க்க போறோம். சோ பெரும்பாலும் பாத்தீங்க அப்படினா பிரித்து எழுதுக அப்படிங்கறதுல கண்டிப்பா வந்து ஒரு क्वेश्चனோ இல்ல ரெண்டு क्वेश्चனோ வந்து TNPSC Group 4 Group 2 ல வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இத எல்லாத்தையும் படிச்சீங்க அப்படினா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். So first பாத்தீங்க அப்படினா அமுது என்று அப்படிங்கறத எப்படி பிரிச்சு எழுதலாம் பாத்தீங்க அப்படினா அமுது பிளஸ் என்று ஏனா வந்து தேவ வந்து தூ பிளஸ் ஏ அப்படினு பிரிக்கலாம் அதனால அமுது பிளஸ் என்று அப்படினு நாம பிரிச்சு எழுதணும் அடுத்து பாத்தீங்க அப்படினா செம் பயிர் அப்படிங்கறத இம் வந்துனா மை சேர்த்துக்குவோம் அதனால செம்மை கூட்டல் பயிர் அப்படினு பிரிச்சு எழுதணும் அதே மாதிரி செம்பயிர் மாதிரியே செந்தமிழ் சோ செந்தமிழ் அப்படிங்கறத வந்து செம்மை கூட்டல் தமிழ் அப்படினு நம்ம எழுதுறோம் அடுத்து வந்து பொய் அகற்றும் அப்படிங்கறத வந்து பொய் கூட்டல் அகற்றும் அப்படினு பிரிச்சு எழுதலாம் அடுத்து வந்து இடப்புறம் அப்படிங்கறது வந்து இடது கூட்டல் புறம் அப்படிங்கறத வந்து சரியான விடை சோ இடப்புறம் அப்படிங்கறத இடது கூட்டல் புறம் அப்படினு பிரிச்சு எழுதலாம் அடுத்து வந்து சீரளமை அப்படிங்கறத வந்து சீர் Plus இளமை அப்படினு பிரிச்சிரலாம் ஏனா வந்து ரீ அப்படிங்கறத பிரிக்கணும் அப்ப வந்து சீர் பிளஸ் இளமை அப்படினு பிரிச்சு எழுதிக்கலாம் அடுத்து வந்து வெண்குடை அப்படிங்கறத வெண்மை கூட்டல் குடை அப்படினு பிரிச்சு எழுதணும் அடுத்து வந்து பொற்கோட்டு அப்படிங்கறத வந்து பொன் கூட்டல் கோட்டு அப்படினு எழுதணும் ஏனா பொற் அப்படிங்கறத வந்து பொன் அப்படிங்கறத வந்து அந்த இடத்துல மீனிங் அதனால பொன் பிளஸ் கோட்டு அப்படினு எழுதணும் அடுத்து வந்து நன்மாடங்கள் அப்படிங்கறத வந்து நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படினு பிரிச்சு எழுதணும் ஏனா வந்து நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படிங்கறத சரியான விடையா இருக்கும் அடுத்து வந்து நிலத்தின் இடையே அப்படினு இருக்குது நிலத்தின் கூட்டல் இடையே அப்படினு பிரிச்சு எழுதணும் அந்த டை நீ டை அப்படிங்கறத வந்து நம்ம நீங்கறத வந்து இன்னு பிளஸ் ஈ அப்படிங்கறது நீனு வந்துரும் அதனால நிலத்தின் கூட்டல் இடையே அப்படிங்கறது சரியான விடையா இருக்கும் அடுத்து பாத்தீங்க அப்படினா தட்ப வெப்பம் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படினா தட்பம் கூட்டல் வெப்பம் அப்படினு பிரிச்சு எழுதணும் அடுத்து வந்து வேதி உரங்கள் அப்படிங்கறத வந்து வேதி கூட்டல் உரங்கள் அப்படினு தனியா எழுதணும் சோ வேதி உரங்கள வந்து வேதி கூட்டல் உரங்கள் அப்படினு எழுதணும் அதாவது தீ யு அப்படிங்கறத வந்து யு அப்படினு வந்துரும் தீ பிளஸ் உ வந்து யு அப்படினு வந்துரும் அடுத்து வந்து கண்டரி அப்படிங்கறத வந்து கண்டு கூட்டல் அரி அப்படினு எழுதணும் ஏனா கண்டரி அப்படிங்கறத வந்து நீங்க கண்டுபிடிங்க அப்படிங்கற மாதிரி வரும் அதனால கண்டு கூட்டல் அரி அப்படிங்கறத எழுதணும் அடுத்து வந்து ஓய்வுற அப்படிங்கறத ஓய்வு கூட்டல் அற அப்படினு எழுதணும் சோ ஓய்வு அற அப்படிங்கறப்போ ஓய்வு கூட்டல் அற அப்படினு எழுதணும் அடுத்து வந்து ஆள் கடல் அப்படிங்கறத வந்து ஆழம் கூட்டல் கடல் அப்படினு பிரிச்சு எழுதணும் ஏனா ஆள் கடல் அப்படிங்கறது ரொம்ப ஆழத்துல இருக்கிற கடல் அதாவது ஆழம் கூட்டல் கடல் அப்படினு எழுதணும் அடுத்து வந்து விண்வெளி அப்படிங்கறத வந்து விண் கூட்டல் வளி அப்படினு எழுதணும் ஏனா வளிமண்டலம் அப்படினு சொல்றோம்ல அது மாதிரி விண் கூட்டல் வளி அப்படினு எழுதணும் அடுத்து வந்து நின்றிருந்த அப்படிங்கறத வந்து நின்று கூட்டல் இருந்த அப்படினு எழுதணும் ஏனா வந்து ரூ பிளஸ் இ வந்து ரீயா மாறுறக்கு இருக்கு அதனால நின்று கூட்டல் இருந்த அப்படின்னு எழுதணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வுருவம் அப்படிங்கிறத வந்து ஆ கூட்டல் உருவம் அப்படின்னு எழுதணும் அவ்வுருவம் வந்து ஆ கூட்டல் உருவம் அப்படின்னு எழுதணும் அடுத்து வந்து இடமெல்லாம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இடம் கூட்டல் எல்லாம் அப்படின்னு எழுதணும் ஏன்னா இம் கூட்டல் ஏ வந்து மே அப்படின்னு வரும் ஸோ இடம் எல்லாம் அப்படிங்கிறத இடம் கூட்டல் எல்லாம் அப்படின்னு எழுதணும் அடுத்து வந்து மாசற அப்படிங்கிறத மாசு கூட்டல் அற அப்படின்னு எழுதணும் ஸோ மாசற அப்படிங்கிறத வந்து மாசு கூட்டல் அற அப்படின்னு எழுதணும் ஸோ இது வந்து பார்ட் ஒன் ஸோ பார்ட் டூ வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ